ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்ம ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, கிராண்டான கலெக்ஷன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஒன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸுங்க. என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலமாகவே சென்ட் பண்ணி வச்சுருவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான வெரைட்டி, நிறைய பேர் கோல்டில் வச்சிருக்கக்கூடிய சேம் டிட்டோ மாடல். இது கெம்பில் ஃபுல் மேங்கோ ஹாரம், நிறைய பேர் கோல்ட்லேயே இது வந்து வச்சுருப்பாங்க. ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்ன். இந்த பரதநாட்டியம் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு போடும்போது கூட நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு, ட்ரெடிஷ்னல் மாடல். இது வியர் பண்ணிங்கன்னா ஒன்லி நெக்லஸ் மட்டுமே வியர் பண்ணனாலே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு. நெக்லஸ் ஹாரம் காம்போவாகவே இருக்குது, நான் ரெண்டுமே காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்லஸ் தனியாக ஹாரம் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ரெண்டும் காம்போவாக சேர்த்து வாங்குறீங்கனாலுமே வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லஸ் பீஸ். இது பேக் சைடு வந்து ரோப் கொடுத்துருக்காங்க. ரோப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு. ரோப் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் செயின் வேணாலும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் வராது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் நல்லா கிராண்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் கெம்பில் உங்களுக்கு நல்ல கிராண்டான ஒரு நெக்லஸ் பீஸ் இது. இந்த நெக்லஸில் உங்களுக்கு ஜடாவ் குந்தனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கிராண்டாக. பட் ஜடாவ் குந்தன்லாம் போனீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். திருத்திட்டு 18,000-15,000 அந்த மாதிரி ரேட் ரேஞ்சில் ஒன்லி நெக்லஸ் மட்டுமே ரேட் ரேஞ்ச் வரும். அந்தோட சேம் டிட்டோ பேட்டர்ன் உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்ஃபர்டபுளில் ஆன்டிக்லேயும் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்புள்ள மேக் பண்ணியிருக்காங்க. இது வியா பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி எல்லோ கலர் சாரீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான பீசஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு ரோப் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ருபீஸ், 2,500 ரூபா வருங்க. 2,500 வருது. ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். 2,500 நெக்லஸோட ப்ரைஸ், ஓகேங்களா? இதுக்கு மேட்சான ஹாரம் வேணும்னா ஹாரமும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டும் சேர்த்தி ஹாரம் நெக்லஸ் ரெண்டும் சேர்த்தி நீங்கள் காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். தனித்தனியாக எடுக்கும்போது இருக்கிற ப்ரைஸை விட காம்போவாக எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரம் சேம், அதே கெம்பு அதே டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு. ஹாரம் அண்ட் நெக்லஸ் ரெண்டும் சேர்த்தி காம்போவாக எடுக்கும்போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு அது கூட வந்து இயரிங்ஸும் வந்துடும் காம்போவாக எடுக்கிறவங்களுக்கு. ஸோ ஃபுல் செட்டோட ப்ரைஸ் 5,500 ருபீஸ் ஃபுல் செட்டோட ப்ரைஸ். ஃபுல் செட்டோட ப்ரைஸ் 5,500. ஒன்லி ஹாரம் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 3,000 ருபீஸ் வருங்க. ஒன்லி ஹாரம் மட்டும்னா 3,000 ருபீஸ். இந்த ஜும்கா கூட உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம் ஹாரம் எடுக்கிறவங்க. இந்த ஜும்காவோட ப்ரைஸ் 300 ருபீஸ் வருங்க. நீங்கள் இந்த ஹாரமோட செட்டாக எடுக்கும்போது தான் இந்த ஜும்கா வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும், செப்பரேட்டாக வராது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்லஸோட ப்ரைஸு 2,500, ஹாரமோட ப்ரைஸு 3,000 ருபீஸ் வருது. இது ரெண்டு செட்டி செட்டாக எடுக்கும்போது 5,500. இந்த ஜும்கா வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். பேக் சைட் ரெண்டுத்துக்கும் ரோப் அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ரோப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக் செயின் கூட மாற்றி எடுத்துக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராது. விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிராண்டாக இருக்கும், பிரைட்ஸாக இருக்கிறீங்க, மேரேஜ் வருது, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நல்ல குவாலிட்டியான பீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இது நீங்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுறதுக்கு கூட நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான பீஸு. ப்ரீமியம் குவாலிட்டி ஆன்டிக்கில் வரக்கூடிய பீஸ் உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஜும்காவோட சேர்த்தியே ஒன்லி 5,500 தான் வருது ப்ரைஸு. ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் மேக் பண்ணி கொடுக்கலாங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரியல் கெம்பில் மேக் பண்ண மாதிரியான பீஸ் தான்.
ரியல் கெம் ஸ்டோனில் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் பீஸு. இது வந்து கெம்புன்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டு கலர் பேட்டர்ன் தான் கெம்புல வரும் உங்களுக்கு. கொஞ்சம் ரேராக வரக்கூடியது ப்ளூ வரும், ஓகேங்களா? பட் கெம்புல எடுத்துட்டிங்கன்னா ரெட் கலர் தான். இதுக்கு முன்னாடி காமிச்ச ரெட்டு ஒரு மாதிரி பிங்க் கலர் மாதிரி ஒரு கலர், அடுத்தது இந்த க்ரீன், ரெண்டு கலர் தான் ரியல் கெம் ஸ்டோனில் மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு. இன்னும் ரேராக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனு. க்ரீன் ஆக்சுவலி இப்போ ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு கலர். மேக்ஸிமம் நீங்கள் எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ்க்குமே இதை வந்து மேட்ச் பண்ணி போடக்கூடிய ஒரு பீஸு. எப்போவுமே கெம்ப் வியா பண்ணிங்கன்னா லுக்கு வந்து நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். சென்டரில் லக்ஷ்மி வச்சுருக்காங்க, லக்ஷ்மி சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி கெம்ப் ஸ்டோனு. கெம்புக்கு பார்டராக கொடுத்துருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்து நக்ஷே ஒர்க் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டாலரில் அட்டாச் பண்ண மாதிரி ரெண்டு பீகாக்கு. இது 3/4 டைப் மாதிரி போடக்கூடியது, நெக்லஸ் கிடையாது. இது 3/4 மாடலில் வியா பண்ணக்கூடியது. பார்த்தீங்கன்னா லுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? 3/4 மாடலு. பேக் சைடு உங்களுக்கு அட்டாச்சாகவே உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஹூக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் இது வித்தவுட் இயரிங்கு 1800 ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில், 1800 ரூபாய் ரேட் ரேஞ்சில் வருது. வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிகை மாதிரியான நெக்லஸ் பீஸ். இது ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். இதுவும் கெம்பில் வரக்கூடிய ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு. அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய பீஸு. இந்த மாதிரி டைப் மிஸ் பேட்டர்ன் செயின் அப்படியே கோல்டோட டிட்டோ பேட்டர்ன் மாதிரி வரும். இதில் நிறைய குவான்டிட்டி பீஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பீசஸ் நம்ம சேல் பண்ணியாச்சு. லாஸ்ட் சிங்கிள் பீஸுங்க, ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி செயின் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க. அப்படி கோல்டில் என்ன லுக் வருமோ அந்த லுக் அப்படியே கொடுத்துருப்பாங்க. நல்ல காஸ்ட்லியான டைமண்ட் ஃபினிஷிங் நெக்லஸ் அதிலெல்லாம் தான் இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த பீஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பார்க்குறக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு சில்க் சாரீஸ்க்கு ட்ரெடிஷ்னலாக நீங்கள் அட்டிகை மாதிரி பேட்டர்ன் வியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நெக்லஸ் வியர் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேட்சாக ஒரு சின்ன ஜிம்கா நீங்கள் மேட்ச் பண்ணிட்டாலே போதும், ஆன்டிக் ஜிம்காஸ். ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன். யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த நெக்லஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒன்லி 1200 ரூபீஸ் மட்டும்தான் வருது. 1200 ரூபாய் லாஸ்ட் சிங்கிள் பீஸ், கடைசி ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. யாருக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்சோ நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் நெக்லஸ். இது ஒரு 3rd டைம் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணக்கூடிய ஒரு பீஸ். இது நல்ல மூமெண்ட்டில் இருக்கும். மற்ற பீசஸ் கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். கோல்டன் கலர் சாரீஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அல்ட்டியாக இருக்கும். இந்த பீஸ் வியா பண்ணிங்கன்னா மற்றவங்க வியா பண்ணிட்டு வரும்போது நம்ம வியா பண்ணியிருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பீஸை தாராளமாக சூஸ் பண்ணலாம். நல்லாவே கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ். இந்த பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸுக்கு ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி ப்ரௌச் மாதிரியான ஒரு லுக் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பார்க்குறக்கு லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வியா பண்ணும்போது அந்த கழுத்தில் ரெண்டு சைடும் உங்களுக்கு இந்த ப்ரௌச் ஃபீல் கொடுக்கும். பார்க்குறக்கு நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரியான ஒரு பீஸ். இதில் பேக் சைடு ரோப் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோப் வியா பண்ணிக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரோப் வேண்டாம், எனக்கு செயின் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செயின் கூட மாற்றி எடுத்துக்கலாம். செயினுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராதுங்க, ஓகேங்களா? பிகாஸ் இந்த பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்கிற மாதிரியான நல்ல யூ டைப். இந்த மாதிரி ஒரு யூ டைப் நல்ல ப்ராடாக போடுற மாதிரியான ஒரு யூ டைப்பு. நீங்கள் பேக் செயின் போட்டிங்கன்னா அந்த ஹூக் கொண்டே மாட்டும்போது ஒரு மாதிரி குறுகின மாதிரி ஆயிரும். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ரோப்போடு எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ரோப்போடு எடுத்துட்டிங்கன்னா வியா பண்ணும்போது நல்ல ஒரு பார்வையாக கொடுக்குற மாதிரியான ஒரு பீஸ். இது பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த செயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருப்பாங்க. மெஸ் பேட்டர்ன் மாதிரியான ஒரு பேட்டர்ன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பீஸ் வியா பண்ணுறதுக்கு கிராண்டாக இருக்கும். இதுக்கு மேட்சிங்கான இயரிங் வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸ் ஆல்சோ சொல்லவே வேண்டாம், மேட்சாக நல்லா கிராண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இயரிங்ஸோட செட்டாக 2500 ரேட் ரேஞ்சுக்கு இருக்குது. 2500 ரூபாய் ரேட் ரேஞ்சு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப அல்ட்டியாக இருக்கும் மேடம். இது வியா பண்ணும்போது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி கோல்டன் கலர் சாரீஸ்க்கெல்லாம் மேட்சப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2500 வித் இயரிங்ஸோட. உங்களுக்கு வந்து ரோப்பில் வந்து ஐடியா இல்லைன்னா நீங்கள் வந்து செயின் கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் வராதுங்க. ஓகேங்களா? ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, மேல் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் அண்ட் கிராண்டான வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கக்கூடிய பீசஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேல் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸோட கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.